Hi friends, this is Ari. Cinemabuz update la ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் என்னன்னா ரஜினி சார் அரசியல் விட்டு விலங்கி இருந்தாலும் அரசியலுக்கு தான் வரல அப்படின்னு சொன்னாலுமே கூட அவரை சுத்தி எப்போதுமே அரசியல் நடந்துகிட்டு தான் இருக்கும், அரசியல் நிகழ்வுகள் நிறைய நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு சமீபத்தில் ஸ்ரீலங்காவுடைய அந்த நாட்டுடைய ஒரு முக்கியமான தூதர் அவர் வந்திருந்தார். ஸோ ரஜினி சார் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க நாட்டுக்கு வரணும், அங்கே இருக்கக்கூடிய கல்ச்சுரல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய அங்கே அந்த ஆன்மீக சுற்றுலாதலத்துக்கெல்லாம் அவர் வந்து ஒரு விசிட் அடிக்கணும். அப்படி வந்து அவர் வந்து அங்கே வந்தார்னா அதன் மூலியமாக உலகம் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ப்ராப்ளம் ஆகும், பாப்புலர் ஆகும், தங்கள் நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய எக்கனாமிக் பூஸ்டப்பாக அது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே போல் ஒரு கோரிக்கையும் வச்சுருந்தாங்க ரஜினி சாரை பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீலங்கா நாட்டுடைய அந்த டூரிசம் அதாவது சுற்றுலாத்துறைக்கான ஒரு தூதரா அவர் வந்து நியமிக்கிறதுக்கு சம்பந்தமாகவும் ஒரு கோரிக்கை வச்சிருந்தாங்க. ஆனா ரஜினி சார் அந்த இடத்துல அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. ஆனா அதை வச்சு இங்க இருக்கக்கூடிய சில அமைப்புகள்லாம் வந்து அவருக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க. பட் ஆனா அவர் அங்கேயும் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டதான் இப்ப தகவல் வந்திருக்கு. ஒரு நாட்டுடைய முக்கியமான ஒரு பொசிஷனில் கூட ரஜினி சார் வந்து வந்து வைக்கிறதுக்கு கூட ரெடியாக இருக்கிறாங்கன்னா அப்படின்னா எந்த அளவுக்கு அரசியல் அவரை சுற்றி நகர்ந்து நகர்ந்து நல்லாவே தெரியுது. ஆனால் ரஜினி சார் ஸ்ரீலங்கா நாட்டுடைய அம்பாசிட்டராக போனால் அது நல்லா இருக்காது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் நேக்கா பார்த்தினாக்கா அதுலேருந்து வெளியில் வந்துட்டார். ஆனால் இப்போ சமீபத்தில் நேத்தி வந்து ரஜினி சார் ஒரு முக்கியமான நபர் வந்து சந்தித்து போய் பார்த்து பேசுகிறாரு. அதாவது ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒய்எஸ்ஆர் காங்கிரஸோடைய கட்சியோடைய ஒரு முக்கியமான ஒரு மினிஸ்டர் அவரை நேரில் போயிட்டு சந்தித்து பேசுகிறாரு. ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்பு, ஒரு நல்ல நண்பரோடன்னு சொல்லலாம். ஸோ ரகு ராமா கிருஷ்ணா ராஜு அவருடைய வீட்டுக்கு போயிட்டு ஒரு காஃபியோட பார்த்தினாக்கா உட்காந்து பேசினுக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ வைரலாக போயினாக்கா அது அவர் அந்த எம்பியை பார்த்தீங்கன்னாக்கா அதை எடுத்து பகிர்றாரு. ஸோ ரஜினி சார் கூட பார்த்தீங்கன்னா நான் காஃபியாக இருந்தேன், அவர் கூட சந்தோஷமான ஒரு டிஸ்கஷன் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஆந்திரா பொறுத்த வரைக்கும் இப்போ சந்திரபாபு நாயுடு கூட இப்போ மோடி அவர்களுடைய பிஜேபி கட்சி கூட வந்து ஒரு கூட்டணி வைப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் போயிருக்கும் போது இவர் வந்து ஒய்எஸ்ஆர் கட்சியுடைய ஒரு முக்கியமான எம்பியை வந்து சந்தித்து பேசுகிறாருன்னா எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கணும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இந்த சந்திப்பில் வந்து சமீபத்தில் ரஜினி சார் வந்து ஆந்திராவுக்கு போயிட்டு அங்கே முக்கியமான நபர் என்டிஆர் அவருடைய நூற்றாண்டு விழாவில் வந்து பேசும்போது அந்த இடத்துல சந்திரபாபு நாயுடு வந்து அவர் புகழ்ந்து பேசினார். அதுக்கு வந்து ரோஜா மேடம் அவங்க வந்து ஒய்எஸ்ஆர் கட்சியை சேர்ந்தவங்க, அவங்க வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. ரஜினி சாருக்கு வந்து அரசியல்லாம் என்னென்னு தெரியாது, அவர் என்ன வேணால் பேசிடும் அப்படி இப்படின்னு பேசினாங்க. ஸோ அதற்கு ஒரு எதிர்ப்பு குரலும் வந்திருந்தது அந்த பக்கம். ஸோ அந்த ஈவெண்ட்டை சுட்டி காட்டி இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டிருக்காரு இவர் அப்படின்ற மாதிரிலாம் விஷயம் வந்திருக்கு. ஏன்னா ரஜினி சாரை என்றைக்குமே யாருமே பகசிக்க மாட்டாங்க, அது அரசியல் ரீதியாக இருந்தாலும் சரி இல்லை சினிமா துறையாக இருந்தாலும் சரி என்றைக்குமே அவரோட தயவு கண்டிப்பாக வேணுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அடுத்த வருஷம் முக்கியமான எலெக்ஷன் வருது. ஸோ இந்த நேரத்தில் அவரை பகசிக்க கூடாதுன்றதுல எந்த ஒரு கட்சியும் பார்த்தினாக்கா அவங்க வந்து ஒரு தெளிவாக இருப்பாங்க. அதுதான் இந்த மீட்டிங்கும் பிரதிபலிக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.